நோக்கி நான் பார்த்தான். அப்போ இங்க கர்த்தர் அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த சொல்லுக்கான பொருள் புரிகிறது. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு இடங்களிலுமே அங்க பார்த்தா இது ரெண்டுமே ஒன்றுதான். முதல் பகுதி பாத்தீங்கன்னா இய சொன்ன என்ன, கல்லாதவர்களுக்கும் கற்றவர்களுக்கும் இருவருக்குமே புரியக்கூடிய சொற்களை இய சொல் இருக்கிறோம். அது இரண்டு வகையா பிரிக்கிறோம், பெயரிய சொல் வினையிய சொல்னு. அதே மாதிரி பார்த்தனா திரி சொல் அப்படின்னா கற்ற அறிந்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய சொற்களை திரி சொல் என்று அழைக்கிறோம். அதை பெயர் திரி சொல் வினை திரி சொல் என்று அழைக்கிறோம். இப்போ இந்த பகுதி வந்து அவ்வளவு சந்தேகம் ஏற்படக்கூடாத பகுதி தான். சரிங்களா? அடுத்த காணொலி காட்சிகள்ல நம் மேன்மேலும் தமிழ் இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை தெளிவுரை தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.